எழுபது 75 வயசுக்குள்ள விரவணும், அந்த அந்த மேக்சிமம் அந்த அந்த வயசுக்குள்ள விரவணும். அப்ப அவங்க வந்து நேற்று தினம் இறந்துட்டாங்க, இறந்துட்டாங்கன்றது நீங்க யோசிக்கணும், இறந்துட்டாங்கல்ல அது ஓகே தானே யோசிப்பீங்க. ஆனா அதெல்லாம் வந்து விஷயமே இருக்குது. என்னென்னு பார்த்தா விஷயம் விஷயம் அவங்க வந்து அந்த வீட்டு சாமி தட்டில் இருக்காங்க, சாமி தட்டில் வந்து ஒரு உந்தியல் மாதிரி அவங்க சாவரக்கு முதல் நாத்து சொன்னவங்க கயோசன இருக்கும் வணக்கம். நான் கைனன். அம்மா ஓகே, எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மையுமே எங்கே வந்து நிற்கிறோம்மா? அங்கிருந்து போயிட்டான் நிற்கிறேன், நாங்கள் போயிட்டா நீங்கள் வெளியில் சில சொன்னீங்க இன்றைக்கு இங்கே நிற்கிறீங்க. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பழகி போய் வந்தினாங்கள். அப்போ இன்றைய தினம் வந்து ஒரு புத்தூர் என்ற இடத்துக்கு வந்து போகணும், ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் வந்து. அப்போ போக மட்டும் பார்க்க அப்போ அந்த நாங்கள் அடிச்சினா நான் இங்கே நிற்கிறீங்களா அவர்கிட்ட என்று கேட்க, இல்லை தம்பி தாங்கள் செத்த வீட்டுக்கு வந்து போயிட்டோம், இந்த ஒரு ஆள் எங்கே வைஃப்ன்ற சொந்தக்காரர் வந்து இறந்துட்டாங்களா, அப்போ அங்கே போகிற மட்டும் சொல்லி அதுக்கு பதிலாக நான் ஒன்றும் சொல்லிடலாம் தானேம்மா. வலுக்கிட்ட தம்பி என்ன மாதிரி தம்பி நாங்கள் நிற்கிறதோ இல்லை போகிறதோன்றது நான் சொன்னோம். ஓகே நீ உங்களோட வீட்டில் பாருங்களேன், முக்கியம் வந்து செத்த வீடுன்றது முக்கியம் தானே, இது வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ. அது வந்து அவங்க வந்து அந்த கஷ்டத்தை நிமித்தமாக வந்து இப்போ உதவி கேட்டிருந்தவங்க, இப்போ அவங்களுக்குமே முக்கியம் வந்து அந்த உதவி வேணும், ரெண்டுமே வந்து முக்கியம். அப்போ அதில் வந்து மெயின் வந்து இந்த ஒரு செத்த வீடு தான் முக்கியம். அப்போ நான் சொன்னா நீங்கள் போங்க, நாங்கள் இன்னொரு நாள் வந்து பார்ப்போம், இப்படி நாளைக்கு நான் நடிக்கலாம் நான் வரலாம் வீட்டடிக்கன்னு சொல்லியிருந்தேன்னா ஓகே. அப்போ வீட்டை வந்து என்ன வீடியோ எடுப்போம்ண்டு ஸோ ஜோசிக்கு தான் வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா சரி நான் ஃபுல்லாக வந்து சொல்கிறதுக்கு முதல் வந்து எங்கள்கிட்ட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும். இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் உண்மைக்குமே ஒரு ஹெல்பிங் வீடியோ வந்து செய்கிறோம் நாங்கள் வளமே. அப்போ அது வந்து இப்போ என்னென்னு சொல்கிறது சின்ன 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 போய்கொண்டு இருக்குது, நிறைய விஷயங்களும் செய்கிறோம். அதே சமயம் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு என்னென்ன ஒரு கொஞ்சம் பேருனாலுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ சிவாநாகனாலும் சரி தான் அவங்க ஒரு ஃபேமிலியாக வந்து இதாக என்னென்ன அமைப்பாக வந்து செய்கிறாங்க. அதே சமயம் வந்து இப்போ என்னென்னு சொல்கிறப்ப நிறைய பேர் வந்து செய்கிறாங்க. இப்போ எல்லாத்த பேரையும் வந்து நாங்கள் சொல்லிடலாது, அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து சில பேருக்கு வந்து பேர் சொல்லவும் வந்து விருப்பம் இருக்காது. அப்போ எங்களுக்கும் ஒரு அம்மா என்ன நான் அது பிறகு சொல்லுவோம். இப்போ நாங்கள் மெயினாக வந்து இப்போ கதைக்கு வருவோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ பிரேம மகள்னு சொல்லலாம், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து நிறைய பேர் வந்து ஓரளவு நான் உதவி செய்கிறப்ப ராயனங்கள் அப்படி ஜெர்மனில் இருக்கிறாங்களா அவங்களெல்லாம் அப்படி செய்கிறதுக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட வந்து ஒரு கதைக்காத ஆக்களும் வந்து வேறு ஆக்கள் மூலமாக வந்து செய்கிறது. அதாவது இப்போ எங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க தம்பி தங் அக்கா நீங்களும் இந்த காசை கொடுத்து விடுங்க அவைகிட்ட, எங்களை பேர் ஒன்றுமே சொல்ல வேணாம், விலாசம் ஒன்றுமே சொல்ல வேணாம், நீங்கள் கொடுத்து விடுங்க அப்படி எல்லாமே இருக்கிறாங்க. நான் அதே சொல்ல வரணுண்டா பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கனடாவில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள், அதாவது அவங்களுக்கு ஒரு 75 வயசு பேர் வந்து சொல்ல வேணாம் சொன்னாங்க, ஒரு 75 வயசுக்குள்ளே விரவணும், அந்த அந்த மேக்சிமம் அந்த அந்த வயசுக்குள்ளே விரவணும். அப்போ அவங்க வந்து நேற்றைய தினம் இறந்துட்டாங்க, இறந்துட்டாங்கன்றது நீங்கள் யோசிக்கணும், இறந்துட்டாங்கள் அது ஓகே தானே யோசிப்பீங்க. ஆனால் அதெல்லாம் வந்து விஷயமே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னோட வந்து ஒரு கிழமை வந்து கதைச்சது இல்லை, உண்மைக்குமே நான் சொல்கிறேன் அவங்க வந்து பெருசாக வந்து என்னோட கதைச்சது இல்லை. அப்போ வேறு அம்மா மூலமாக தான் நான் அந்த ஃபோனில் எடுத்து இப்படி கழிக்கிறது. அப்போ லலி அம்மான்னு அவங்க வந்து ஸ்டாலில் இருந்து இப்போ பிரேம் மகள் மாதிரி தான் ஸ்டாலில் இருந்து ஒரு அம்மாக்களில் வந்து நல்ல மாதிரி வந்து செய்கிறது. இப்போ என்ன பேர்தேனாலும் சரி தான் அதே சமயம் வந்து பேர்தேக்கு உதவி செய்கிறேன் வந்து 5000 ரூபா படி உதவி செய்கிறத அவங்களாம் மெயினாக வந்து முதல் ஸ்டாலேருந்து அப்படி செய்கிறது. அப்போ அந்த அம்மா மூலமாக தான் இவங்கள் வந்து என்னோட பழக்கம் அப்படி இருக்கீங்க. ஓ அவாண்ட இதில் இருந்தால் பழக்கம். அப்போ எனக்கு லலி அம்மா வந்து நேற்று இதை நம்ம வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தான், தம்பி உங்களோட அந்த உங்களுக்கு வந்து காசு அனுப்புற அம்மா வந்து இறந்துட்டாங்கன்ற உண்மைக்குமே எனக்கு ஒரு அப்செட்டாக போயிருக்கு, சரியா கவலையா போயிருந்தா அவங்க வந்து என்ன சொல்ற இப்ப ஹெல்ப் செய்யறதுல வந்து இப்ப நாலந்த மந்து வேலைகளுக்கு போய் மாசத்துல வந்து பேஜ் உதவி செய்யறவங்களுக்கு இருக்கிறாங்க, இவங்க வந்து பென்ஷன், அதே சமயம் வந்து காட் நிறுத்தம் அவங்களுக்கு. இப்ப காட் நிறுத்தம் வந்து அவங்க என்ன செய்யறவங்கன்றா உதவி செய்யற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட அந்த வீட்டு சாமி தட்டில் தானே சாமி தட்டில் வந்து ஒரு உண்டியல் மாதிரி வந்து வச்சுக்கிறாங்க. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லியோ இல்லை ரெண்டு வட்ட ஒரு நாளோ வந்து 2 ரூபா அவங்க தங்கத்த காசுக்கு இப்போ டாலர் கணக்கில் இப்போ 2 ரூபாவோ 1 ரூபாவோ 10 ரூபா அப்படியான இதுவரை இருக்கும் போலே காசு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசு சேர்த்து இப்படி 30 40 வந்து எங்களுக்கு வந்து அனுப்புறது வந்து வளாமல் இப்போ என்னென்னு சொல்ல ஒரு மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்காவோ
அப்படி அனுப்புறது வளமே. அப்ப எனக்கு ஒரு ரெண்டு தரத்துக்கிட்ட அவங்கள அனுப்பியிருப்பாங்க, ரெண்டு மூன்று தரத்துக்கிட்ட அனுப்பியிருப்பாங்க, அந்த லலியம்மா மூலமா அனுப்பியிருப்பாங்க. அப்ப நேற்று இதை நம்ம தான் அவங்க இறந்துட்டாங்க. அப்ப அவங்க சொல்லியிருந்தாங்க, தம்பி மெயினா வந்து சொன்ன விஷயம் உங்களை மையப்படுத்தான், அவங்க சாவரத்துக்கு முதல் நாத்து சொன்னவங்கலாம் இப்படி அந்த லலியம்மா மூலமா கயந்தனிட்ட வந்து இந்த காசை வந்து நீங்க கொடுங்க, நான் இருக்கிறனோ இல்லையோ அதை பற்றி தெரியாது, இப்போ இறந்து இறக்குறனோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் இறக்குறதுக்கு முதல் வந்து அந்த கயந்தனிட்ட வந்து நான் வச்ச சேர்த்து வச்ச காசை வந்து நீங்கள் அப்படியே கொண்டே கொடுங்க, அக்கௌண்ட்ல வந்து நீங்கள் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க வந்து அவர்கிட்ட கணவருக்கு வந்து சொல்லியிருக்கிறார் அந்த அம்மா வந்து. அப்போ அவர் வந்து மெயின் பண்ணல, மெயின் பண்ணிக்க மாட்டாங்களா, நம்ம இறக்குறது வந்து இப்போ மெயின் பண்ண மாட்டாங்களா, இப்போ காட்டு இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நான் அதை வந்து என்ன சொல்ற பெருசாக வந்து அவங்க மெயின் பண்ணல, அப்போ சாக மாட்டாங்கன்னு தான் இருக்கு. ஏற்கனவே கதைச்சு வைக்கிறதான நடந்தாப்புறான் சொல்றாங்க, ஐயோ இப்படி எல்லாம் கதைச்சு போட்டு போட்டாங்கன்னு சொல்றாங்க, இப்போ சொல்லி கொண்டு இல்லை தானே, இப்போ என்ன வந்து காட்டு இருந்தம் தானே, அப்போ அவங்க வந்து கணக்கு எடுக்கல. அப்போ கொஞ்ச நாளை பிறகுதான் இப்போ ஒரு அவங்களுக்கு வந்து இறந்து வந்து கொஞ்ச நாள், அப்போ அவங்கள்ட கணவர் வந்து அவாக்கு எடுத்து சொல்லியிருந்தா, தம்பி அக்கா நீங்கள் இந்த கயந்தண்ட இது வந்து எனக்கு தொடர்புக பண்ணித்தாங்கோ, இல்லாட்டி நீங்களே இருக்கா அந்த தம்பிகிட்ட வந்து நான் தர காசு வந்து கொடுத்து விடுங்கன்னு சொல்லியிருந்தார். அப்போ எனக்கு இது சொன்ன உடனே எனக்கு ஒரு அப்செட் அப்படி இன்னொரு இறக்குறக்கு முன்னே வந்து எந்த பேரை வந்து கதைச்சு அது கனடால இருந்து எந்த பேரை வந்து கதைச்சு இப்படி கயந்தண்ட காசை கொடுத்து விடுங்கன்னு வந்து சொல்லிக்க, அது வந்து எனக்குன்றே இல்லை உண்மைக்குமே அவங்க வந்து என்ன சொல்றது அந்த ஆட்டுக்கொட்டியில் வீட்டுக்காரருக்கு கூட அந்த முதல் கட்ட உதவியா வந்து ஒரு 5000 or 6000 கொடுத்தது, அதுவும் வந்து அவங்கள்ட்ட காசு போலதான் இருக்கு எனக்கு நிறைய தெரியல. அப்ப அப்படி ஒரு நில என்ன சொல்றது அவங்களுக்கு உலக ஹார்ட்வர்த்தத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எங்கடையில மக்களுக்கு வந்து உதவி செய்யணும்ன்ற ஒரு மனப்பாங்களை வந்து இப்படி செய்யறாங்க. அப்ப அப்படியான ஒரு ஆளுக்கு வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிக்கு வந்து சரியான முறைக்கு ஒரு அப்செட் போட்டு, அது வந்து மெயினான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்கள அந்த கஷ்டத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் காசாக வந்து போட்டு இப்போ சேர்த்து வச்சுக்கிறாங்க. உண்மைக்குமே எனக்கு நாளைக்கு 4:30 வந்து அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்துருப்பேன்டா, அவங்க நிலையமாக வந்து சொன்னவங்க முக்கியமாக வந்து அவர் சொன்னவர் உங்களுக்கு அந்த காசை வந்து மெயினாக வந்து கொடுத்து விடட்டாமண்டு, இந்த இவ்வளோ பேர் இருக்கீங்க வந்து என்ன பேரை வந்து சொல்லி போட்டு இறந்துட்டான்னு சொல்லிங்க வந்து எனக்கு ஒரு நேற்றுலேருந்து எனக்கு ஜோசி நம்ம என்ன சொல்கிறோம் நாங்கள் செய்கிற அந்த உண்மையிலே ஒரு முக்கியமான இதுலேயே ஜோசிக்கணும், நாங்களோட முக்கிய இதில் வந்து நாங்கள் புல விட்டோம்டா பாருங்க உலா படத்தட்டில் இருந்து இந்த கார்டு எடுத்ததோட வந்து காசு சேர்த்து வச்சு அந்த காசை வந்து நாங்கள் அநியாயமாக்கி ஒரு யூஸ் பண்ண வித்தியாசமான முறையெல்லாம் செய்கிறார்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அப்படி இருக்க வந்து அந்த காசை வந்து நாங்கள் இப்படி செய்தோம்டா அந்த கடவுளாலேயே எங்களுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை உண்டு வேறு ஜோசிப்பாங்க, தண்டனை வந்து கிடைக்கும் 100% வந்து அது சொல்லிட்டா வந்து கிடைக்கும், அது ஒரு வருஷமோ ஒரு மாதமோ ஒரு கிழமையும் ஆனால் எப்படியோ அது வந்து ஆகும். அதே மாதிரி வந்து உண்மைக்குமே அவங்கள ஒரு விஸ்வாசமாக வந்து ஒரு செய்திருக்கிறாங்க, அதே மாதிரி மேலே அந்த அம்மாண்ட ஆத்மா வந்து சாந்தி ஆகும். அதாவது நான் கொஞ்சம் நேரம் கதைக்க வர காரணம் நோமலாக வந்து எங்களோட தொடர்பில் இருக்கிறாங்கள ஒரு வருத்த துன்பம் இருந்தாலும் எங்களை சகோதர மாதிரி சொந்த வந்தவங்கள் மாதிரி தான் அண்ணா அக்கா அந்த தான் நாங்கள் பார்ப்போம், மாமா மச்சான் அப்படித்தான் பார்ப்போம், ஏன்டா எங்களுடைய தொடர் எங்களோட வாட்ஸ்அப்லேயே வந்து இருக்கிறாங்களோ அதோட நல்ல மாதிரி இப்போ கதைக்கு கொள்ளைக்கு வந்து எங்களுக்குமே ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது தானே நம்ம. ஆனால் ஜோசிப்பாரு உலகத்துக்கு இருக்கிறவங்களும் எப்படி ஒரு மனமா இருப்பாங்க நம்ம. நீ உங்களுக்கு நான் சொல்ல என்ன நீங்க நினைச்ச நீங்க ஞாபகம் இல்லை, அப்ப நான் நீங்க சொல்றீங்களா எனக்கு இப்படி இப்படி அம்மா உதவி எல்லாம் செய்கிறவங்களே என்று சொல்லி அப்ப நீங்க அந்த பேரை சொன்ன எனக்கு ஞாபகம் நான் இப்ப உள்ளதான் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறேன், அம்மா இருக்கிறாவோ என்று சொல்லி சொல்லி போட்டு சிறந்திருக்கிறாவே என்று சொல்லி அதே பாருங்க அதை சொல்லி அவர் இறந்தாலும் பிரச்சனை அவ இறந்தாலும் பிரச்சனை இல்லை அவர் அதை கடமைப்படுத்துறாரு, அந்த மனம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, அப்போ அவருக்கு இருக்கிற மனசு எல்லாருக்கும் இருக்காது, அவர் அந்த டைனி இதை நான் என்னத்தையும் நாங்களே கொடுப்போம் தான் நாங்கள் மற்றவங்க நினைப்பாங்க. அவ சொன்ன ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி அவருக்கு நல்ல ஆத்மா சாந்தி அடைவோம்னு நினைக்கிறோம். உண்மையில என்ன பொறுத்தளவுக்கு இது ஒரு மறக்க முடியாத சம்பவமே இருக்கு, எல்லாரும் செய்ய மாட்டினேன். நேற்று எனக்கு ஒரு சாதாரணமாக தான் ஒரு அந்த ஒரு நியூஸ் மாதிரி தான் கிடைச்சிது, ஆனால் பிற பிறகு யோசிக்கிறது எனக்கு யோசிச்சேன்னு அது டீப்பான ஒரு விஷயம் வந்து நாங்கள் ஆராயணும் பண்ணியிருந்தேன். இப்படி ஒரு எங்களை பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி இப்படி ஒரு ரந்து இப்படி இருக்கிறாங்கன்றதுக்கு சொல்ல உண்மைக்குமே ஒரு கவலையாக இருக்குது. நம்ம ஒரு வயசு போனாலும் ஒரு நீங்கள் யோசிப்பீங்க என்னடா 70 or 75 வயசு ஆச்சு தானே அதோட ஹார்ட்வேர் தான் தானே ஓகே போகிறது வளர்ப்பே தானே அப்படியே கூட நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இப்படியான விஷயத்தை வந்து செய்துட்டு போகிறாங்கன்றதுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற ஒரு பலன் வந்து கிடைக்குமே நம்ம. அது வந்து அவங்க இறந்தாலுமே அதுக்கிட்ட ஒரு ஆத்மா வந்து சாந்தி அடையும். உண்மைக்குமே நாங்கள் அதைத்தான் வந்து சும்மா நோம்பலாக வந்து வீடியோவாக வந்து கதைப்போம் மட்டும் தான் வந்த நாங்கள்.
அது அம்மா வந்து நான் கேட்டேன், அம்மா நான் இப்படி ஒரு வீடியோவில் கதைச்சி போடுவோம்னு சொல்லி அம்மா சொன்னோம், ஓகே பிரச்சனை இல்லை, நீ இப்போ காசு வந்து பாடுறதானே நீ இதை கதைச்சி போடு, மெயினாக வந்து கதைச்சி காசு வந்த உடனே ஒரு கதை நாங்கள் சொல்கிற வீடியோவில் சொல்லி கொடுக்கணும், சொல்லி விடுவோம் நாங்கள் என்ன, நாங்கள் அது நாங்கள் வளமை தானே, அவங்கள்ட்ட பேரை தான் நாங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லுவோம், கடைசி கடைசி வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் செய்வோம். ஸோ அதைத்தான் வந்து இப்போ வீடியோவில் வந்து எடுப்பு மட்டும் எடுத்துனாங்க, வேறு மற்ற மாதிரி ஒன்றும் கதைக்கோணமும் மற்ற மாதிரி சும்மா அலட்டணும் அப்படி ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாக வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அதாவது எங்களை சொல்லி போட்டு இறந்துருக்குறாங்க, நம்ம எங்களை பேரை வந்து மென்ஷன் பண்ணிடலாம் கதைச்சி போட்டு இறந்துருக்குறாங்கன்னு சொல்லி வந்து சரியான முறைக்கு கவலையாக போயிட்டு, அதாவது எங்களில் வந்து அவ்வளோத்துக்கு வந்து 100% வந்து நம்பி இருக்கிறாங்க, நம்ம நம்பி இருக்கிறாங்க அப்படியும் அவங்களோட காலையில் நீங்கள் அவை கொடுக்குறத நீங்கள் செய்கிறீங்களா செய்கிறவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அதாவது அவங்களுக்கு தெரியும் இப்போ தான் நான் இருந்தால் கூட அந்த தம்பி வந்து அந்த காசை வந்து நல்ல மாதிரி கொண்டு போவான்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் அவங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்களா அவங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுக்குறது, புலங்காட்டிலுமோ வந்து புலங்காட்டில ஒரு நம்பிக்கை ஒன்று நம்பிக்கையில் வந்து செய்திருக்கிறாங்க, உண்மைக்குமே அந்த அம்மா நினைச்ச மாதிரியே வந்து நல்ல மாதிரி அந்த காசு ஏதோ 5000 10000 இல்லை 30000 100000 அந்த காசு வந்து எப்படி அவ நினைச்சாவோ அதே மாதிரி வந்து அந்த காசு வந்து நாங்கள் அது யாராருக்கு முக்கியமான ஆக்களுக்கு வந்து என்னன்னு சொல்றது அனுப்பப்படும், அது நீங்கள் வீடியோ மூலமாகவே பார்க்கலாம், தொடர்ச்சியாக வந்து நான் சொல்லுவேன் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கட்டங்கள் போவேக்கே நான் சொல்லுவேன் இப்படி இப்படி வாங்கலாம் தந்த காசுண்டு. வேற என்ன வேற ஏதாச்சும் சொல்ல போறீங்களாம்மா? சில பேர் வந்து அதை கணக்கெடுக்க மாட்டாங்க, சில பேர் ஒரு சிலர் வந்து செய்ய மாட்டாங்க, அதுக்காக நாங்கள் அவங்களைத்தான் வந்து இப்போ தூக்கி கதைக்கிறோம்னு சில பேர் ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க, ஆனால் அப்படி என்ன எங்களுக்கு வளமையாக வந்து நிறைய பேர் செய்கிறாங்க, உதாரணப்படுத்தி நாங்கள் சொல்கிறோம்னா நாங்கள் சொல்லலாம் பண்ணிங்க சொல்லலாம் மறுபடியும் உதவியா இருக்கும் சொல்லலாமே நம்ம, ஓகே இதோட வந்து எங்க வீடியோ முடிச்சுக்கொள்ளும் பாய்.